ஹாய் எவ்ரி ஒன், நான் உங்கள் ஹாலிவுட் தமிழா. இன்றைக்கி என்ன வீடியோவில், டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன லிஃப்ட் படத்தோட முழு கதையை தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட டுரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 மணி நேரம். டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் விஐபி சப்ஸ்கிரிப்ஷனில் இந்த படத்தை உங்களால் பார்க்க முடியும். ஸோ முழு படத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க அதில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் அந்த படத்தோட கதையை ஒரு 20-25 நிமிஷத்துக்குள்ளே ரொம்பவே சுவாரஸ்யமாக பார்த்து முடிக்க போகிறோம். 2.5 மணி நேரம் உட்காந்து இந்த படத்தை என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ஸ்பாய்லர் அலர்ட். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓபனிங் சீன்ல ஒரு பெரிய பில்டிங்கோட பேஸ்மெண்ட காமிக்கிறாங்க. அங்கதான் கார் பார்க்கிங் இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தினால இறந்தவங்களோட இறப்பு விகிதத்தை பேக்ரவுண்ட்ல நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு அந்த பார்க்கிங்கோட சென்டர்ல மேல இருக்க கண்ணாடியை உடைச்சிட்டு ஒருத்தன் கீழே வந்து விழுகிறான். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்க லிப்ட காமிக்கிறாங்க. லிப்ட் அப்படியே ஓபன் ஆகுது. இந்த இடத்துல கட் பண்ணி படத்தோட டைட்டில் போடுறாங்க. அடுத்த சீன்ல அதே பார்க்கிங் லாட்ல நம்ம ஹீரோ அவரோட காரை பார்க் பண்றாரு. நம்ம ஹீரோ பேரு குரு. பெங்களூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ அதே கம்பெனியோட சென்னை பிரான்ச்ல அந்த பிரான்ச்சோட டீம் லீடரா அப்பாயிண்ட் ஆறாரு. இவன் தான் இந்த கம்பெனியோட விபி. அண்ட் நம்ம படத்தோட வில்லனும் இவன் தான். இப்ப நம்ம ஹீரோ விபி கிட்ட இதுக்கு முன்னாடி இங்க வேலை பார்த்துட்டு இருந்த டீம் லீடர் எங்க இருக்காரு, இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு கேட்க, வந்த வேலையை மட்டும் பாருங்க மிஸ்டர் குரு அப்படின்னு சொல்லி இவரோட டீமை இன்ட்ரோடியூஸ் பண்றான். இப்ப எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சது. ஹெச்ஆர் கிட்ட போய் ஒரே ஒரு அட்டெண்டன்ஸ் மட்டும் போட்டுட்டா அதுக்கப்புறம் ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். நம்ம ஹீரோ ஹெச்ஆர் தேடிட்டு அப்படியே போயிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயின் தான் ஹெச்ஆர். ஆல்ரெடி பெங்களூர்ல நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒருக்கா மீட் பண்ணிருப்பாங்க. அங்க ரெண்டு பேருக்கும் செமையா முட்டி இருக்கும். நம்ம ஹீரோ ஆரம்பத்துல தயங்குறாரு. பட் எப்படியா இருந்தாலும் போய் பேசிதான் ஆகணும். நம்ம ஹீரோவும் போய் பேச ரெண்டு பேரும் ஒருத்தங்களை ஒருத்தங்க தெரிஞ்சுக்கிறாங்க. இப்ப வேலை அப்படியே நார்மலா போயிட்டு இருக்கு. அன்னைக்கு மத்தியானம் லஞ்ச் ஆகுறப்போ நம்ம ஹீரோ கேன்டீன்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்க, ஆப்போசிட்ல டிவியில ஒரு சாமியாரு பேய்களை பத்தியும் மனுஷங்களுக்கு பேய் பிடிக்கிறத பத்தியும் எந்த மாதிரி இருந்தா பேய் உடம்புல ஏறாதுங்கிறத பத்தியும் டீடைலா பேசிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ டிவியில அந்த ஷோவை பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்க, ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினும் ஹீரோ டீம்ல இருக்க கொஞ்சம் பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுல ஒருத்தன் புதுசா வந்திருக்க டிஎல் கூட எப்படியாவது ஃப்ரெண்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்கெட்ல இருக்க சிகரெட் பாக்கெட்டை பார்த்துட்டு அவர்கிட்ட வந்து, சார் சாப்பிட்டு வாங்க நம்ம போய் தம் அடிக்கலாம் அப்படின்னு கேட்க, எனக்கு தம் அடிக்கிற பழக்கம்லாம் இல்ல ஒழுங்கா கிளம்பு அப்படின்னு நம்ம ஹீரோ நோஸ் கட் பண்ணி அனுப்பி விட்டுறாரு. இத பார்த்து ஆப்போசிட்ல இருக்க எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்க. ஹீரோயினுக்கு பின்னாடி, ஏன்டா கிச்சனுக்குள்ள இத எதுக்குடா கொண்டு வரீங்க, சர்வீஸ் ஸ்டேர்ஸ் தான் கிரவுண்ட் ஃப்ளோர் வர போது இல்ல, அது வழியா கொண்டு போங்க, இந்த பக்கமா வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அத நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஜெராக்ஸ் எடுத்துட்டு இருக்கும் போது ஃபேஸ் ஆப்பை யூஸ் பண்ணி போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அதுல இருக்க ஃபேஸ் டிடெக்டர் நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி காமிக்க, நம்ம ஹீரோயின் திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்ல. ஒரு டைம் இல்ல, ரெண்டு டைம், மூணு டைம் அப்படின்னு ஹீரோயின் கூட யாரோ நிக்கிற மாதிரியே அந்த ஆப் காமிச்சிட்டு இருக்கு. இப்ப சடனா நம்ம ஹீரோ உள்ள வர ஹீரோயின் பயந்துடுறா. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட என்ன பார்க்க தானே வந்த அப்படின்னு கேட்க, இல்ல நான் ஜெராக்ஸ் எடுக்க வந்தேன் அப்படின்னு அவரு சொல்ல, உண்மையில எனக்கு ஒரு கிரஷ் இருக்கு அப்படின்னு இவ சொல்ல, என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும், ஒரு நாள் கூட இதெல்லாம் தாங்க மாட்டேன், வேணும்னா உன்னை அக்கான்னு கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு இவரு சொல்ல, ஹீரோயின் ஹீரோவோட கன்னத்திலேயே பலாரன் ஒண்ணு கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு அப்படியே டைமாக ஒவ்வொருத்தங்களா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பலான்னு கிளம்பும் போது பிபி நம்ம ஹீரோவை கூப்பிட்டு, ஒரு சின்ன ஒர்க் இருக்கு, இதை மட்டும் முடிச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவும் ஒத்துக்கிறாரு. நைட் எவ்வளவு நேரம் ஆனாலும் சரி இதை முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்புங்க அப்படின்னு விபி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப ஆபீஸ்ல நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்காரு, மத்த எல்லாருமே கிளம்பிட்டாங்க. இந்த பில்டிங்ல மொத்தம் 3 வாட்ச்மேன் இருப்பாங்க. அதுல ஒருத்தர் நம்ம ஹீரோ கிட்ட வந்து, நான் வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துறேன் சார், ஏதாச்சும் எமர்ஜென்சினா இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கீங்கன்னு சொல்லி ஒரு ஐடி கார்டை அந்த இடத்துல வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப நம்ம ஹீரோ அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்க இடத்துல இருந்து எந்திரிச்சு போய் காஃபி மிஷின்ல காஃபி கொண்டு வந்து அவர் உட்கார்ந்துருக்கிறதுக்கு பக்கத்து டேபிள்ல வச்சுட்டு வேலை பார்த்துட்டே அப்பப்ப அந்த காஃபி கப் எடுத்து ஒரு சிப் குடிச்சிட்டு மறுபடியும் அதுல வச்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி ஒரு அந்த கப் எடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ கைய வைக்கிறாரு. அந்த இடத்துல அந்த கப் இல்ல, கொஞ்ச தூரம் தள்ளி இருக்கு. நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, இது எப்படி அங்க போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த கப்பை அப்படியே எட்டி எடுத்துட்டு காஃபி குடிச்சிட்டு வச்சிடறாரு. இப்ப அப்படியே அந்த லிப்ட காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்போ 9th ஃப்ளோர்ல இருக்காரு. அந்த லிப்டோட கதவு ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகி அந்த லிப்ட் 8th ஃப்ளோருக்கு போயிருது. இப்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோவோட பின்னாடி யாரோ தொடர மாதிரி அவருக்கு ஃபீல் ஆக சடனா அவரு திரும்பி பாக்குறாரு. ஆனா பின்னாடி யாருமே இல்ல. சரி ஏதாவது பிரம்மையா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு வேலை முடிஞ்சதும் நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி லிப்ட்ல ஏறி பேஸ்மெண்ட்டுக்கு போலாம் அப்படின்னு பட்டன் அமுக்கிறாரு.
வந்துடுறாரு. மறுபடியும் இதுல இருந்து எக்ஸிட் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி எக்ஸிட்டுக்கு போனா மறுபடியும் சுத்தி 5 பார்க்கிங் வந்துடுறாரு. மறுபடியும் இவரு வந்த இடத்துக்கே வந்துட்டு இருக்க காரை விட்டு இறங்கி எக்ஸிட் இதுதானே அப்படின்னு நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்காரு. அங்கிருந்து திரும்பும் போது பின்னாடி இன்னொரு எக்ஸிட் போர்டு இருக்கு. நம்ம தான் இடம் தெரியாம மாறி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காரை ரிவர்ஸ் எடுக்க ட்ரை பண்ண காருக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி சென்சார் காமிக்குது. அதுக்கு மேல காரை ரிவர்ஸ் எடுக்க முடியல. நம்ம ஹீரோவும் இறங்கி போய் பின்னாடி ஏதாவது இருக்கான்னு பார்த்தா பின்னாடி எதுவுமே இல்ல. இப்பதான் நம்ம ஹீரோக்கு அவரோட போனை மேல ஆபீஸ்லயே மறந்துட்டு வந்துட்டோம் அப்படிங்கறது ஞாபகம் வருது. சோ மறுபடியும் லிப்ட்ல ஏறி 9th ஃப்ளோர் போய் அவரோட போனை கையில எடுத்தா நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் கால் பண்றான். அவங்கிட்ட அப்படியே பேசிட்டு மறுபடியும் லிப்ட்க்கு வந்து பேஸ்மெண்ட்க்கு போணும் அப்படின்னு பட்டனை தட்ட 8th ஃப்ளோர்ல இன்னொருத்தன் லிப்ட்க்குள்ள வரான். அவன் 3rd ஃப்ளோர் போணும் அப்படின்னு பட்டன் அமுக்குறான். நம்ம ஹீரோ அவனோட ஷூவை பாக்குறாரு. அது பார்க்க அப்படியே நம்ம ஹீரோவோட ஷூ மாதிரியே இருக்கு. அவன் முகத்தை கூட பார்க்காம நம்ம ஹீரோ சின்சியரா போன் பேசிட்டு இருக்க அந்த லிப்ட் அப்படியே 3rd ஃப்ளோர்ல போய் நின்னு டோர் ஓபன் ஆகுது. ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருந்தவன ஆள காணோம். நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கு. இங்க தானா இருந்தா, எங்க போனா அப்படின்னு மெதுவா ப்ரோ ப்ரோ அப்படின்னு கூப்பிட்டுட்டு லிப்ட விட்டு வெளியே போனா நம்ம ஹீரோ நடக்கிற சத்தம் டபுள் டபுளா கேக்குது. அதாவது கூட யாராவது நடந்து வந்தாங்கன்னா அவங்களோட நடக்கிற சத்தமும் கேக்கும்ல. அந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு பக்கத்துல அவரு கூடவே யாரோ நடக்கிற மாதிரி சத்தம் கேட்க நம்ம ஹீரோ செமையா பயந்துடுறாரு. அப்படியே சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. இப்ப தூரத்துல ஒரு உருவம் நம்ம ஹீரோட கண்ணுக்கு தெரிய நம்ம ஹீரோ அங்கிருந்து அடிச்சு புடிச்சு மறுபடியும் லிப்ட்டுக்கு வந்து பேஸ்மெண்ட்க்கு போறதுக்காக பட்டன் அமுக்குனா அந்த லிப்ட் மறுபடியும் நம்ம ஹீரோவை 9th ஃப்ளோருக்கு கூட்டிட்டு போகுது. நம்ம ஹீரோ பேஸ்மெண்ட்க்கு போகணும் அப்படின்னு அந்த பட்டனை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுறாரு. ஆனா எதுவுமே வேலைக்காகல. இது பத்தாதுன்னு போற வழியில கரண்ட் போய் லிப்ட் பாதிலேயே நிக்க நம்ம ஹீரோவால எதுவுமே முடியல. அந்த லிப்ட் டோரை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டி செக்யூரிட்டியை கூப்பிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோக்கு அவர் பக்கத்திலேயே யாரோ நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அதே மாதிரி நம்ம ஹீரோ இந்த பக்கம் எப்படி தட்டிட்டு இருக்காரோ அதே மாதிரி இவர் பக்கத்துல யாரோ நின்னு லிப்டோட அந்த பக்கமா தட்டிட்டு இருக்க மாதிரி சத்தம் கேக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல நம்ம ஹீரோவால எதுவுமே முடியல. அப்படியே அந்த இடத்துல உட்கார்ந்துறாரு. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே கரண்டும் வந்துருது, லிப்டும் நகர ஆரம்பிக்குது. ஒரு வழியா நம்ம ஹீரோ பெருமூச்சு விட்டுட்டு எந்திரிச்சு நின்னா நம்ம ஹீரோக்கு பக்கத்துல 2 ஷூ இருக்கு. அதை பார்த்ததும் நம்ம ஹீரோ பயத்துல அந்த ஷூவை பார்க்காம அந்த ஷூக்கு ஆப்போசிட்ல செவுத்தை பார்த்து நின்னுறாரு. அந்த ஷூ அப்படியே மெதுவா நடந்து நம்ம ஹீரோட பக்கத்துல வர நம்ம ஹீரோ இந்த பக்கமா திரும்பவே மாட்டாரு. அவருக்கு அந்த ஷூ நடக்கிற சத்தம் மட்டும் கேக்குது. இப்ப அந்த லிப்ட் அப்படியே 9th ஃப்ளோர்ல போய் நிக்க நம்ம ஹீரோ அடிச்சம் புடிச்சுன்னு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஹீரோட மொபைலும் நெட்ஒர்க் கிடைக்காதனால நேரா அங்க இருக்கிற ஒரு லேண்ட்லைனுக்கு போய் அதுல யாருக்காவது கால் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ண அந்த லேண்ட்லைனும் ஒர்க் ஆக மாட்டேது. இப்ப அப்படியே அங்க இருக்க சிசிடிவி கேமரால நம்ம ஹீரோ கை காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற ஒரு பேப்பர்ல ஹெல்ப் அப்படின்னு எழுதி அந்த சிசிடிவி கேமரால எனக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு இந்த பக்கம் இருந்து கத்திட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. லிப்ட்ல தானே பிரச்சனை, நம்ம படியில இறங்கி போயிடலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ படிக்கட்டு இருக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. போற வழியில சடனா நம்ம ஹீரோவை யாரோ கீழே தள்ளி காலை புடிச்சு இழுக்கிறாங்க. அதுகிட்ட இருந்து ஒரு வழியா தப்பிச்சு நம்ம ஹீரோ படிக்கட்டுக்கு வந்து படி வழியா கீழே இறங்கி போனா நேரம் அந்த படி மறுபடியும் 9th ஃப்ளோருக்கே இவரை கொண்டு வந்து விடுது. சரி கீழே போனாதா அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப மேல போறாரு. மேல் படிக்கட்டு வழியா போய் மறுபடியும் கீழ் படிக்கட்டு வழியா மறுபடியும் 9th ஃப்ளோருக்கே வந்துடுறாரு. இப்ப இதுக்கு மேல இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படிங்கறது நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. அப்படியே மெதுவா நடந்து போயிட்டு இருக்க ஒரு வாட்ச்மேன் சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருப்பான்ல, அவன் கதவுக்கு அந்த பக்கம் நின்னுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ அவனுக்கு கை காமிச்சு திறந்து விடுறா அப்படின்னு சொல்ல அவனும் அவசர அவசரமா அவங்கிட்ட இருக்க சாவி எடுத்து இந்த கதவை திறக்க ட்ரை பண்றான். கொஞ்ச நேரத்துல அவன் கையில ஒரு கத்தி எடுத்து நம்ம ஹீரோ கிட்ட காமிக்க, டேய் என்னடா பண்ற, கதவை திறந்து விடுறா அப்படின்னு நம்ம ஹீரோ இந்த பக்கம் இருந்து கத்திட்டு இருக்க அவன் அந்த கத்தியை வச்சு அவன் கழுத்தையே அறுத்துக்கிட்டு செத்துறான். இப்ப நம்ம ஹீரோக்கு இன்னமும் பயங்கரமா பயமாயிருச்சு. அவர் ஆபீஸ்க்கே வந்து அவர் வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துக்கு கீழே உட்கார்ந்துறாரு. இப்போ தூரத்துல இருந்து யாரோ கதவை தட்டுற மாதிரி சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ அப்படியே கொஞ்ச நேரம் உட்கார்ந்துட்டு இருக்க அந்த தட்டுற சத்தமும் அதிகமாயிட்டே இருக்க ஒரு வழியா நம்ம ஹீரோ தைரியமா எந்திரிச்சு போய் அந்த கதவை போய் ஓபன் பண்ணா உள்ள இருந்து நம்ம ஹீரோயின் வெளியே வரா. நம்ம ஹீரோயினை இந்த டாக்குமெண்ட் ரூம்ல யாரோ லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அவன் நம்ம ஹீரோ தான் லாக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கண்டபடி திட்டிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்க நம்ம ஹீரோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத அவகிட்ட சொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா நம்ம ஹீரோவை ஹீரோயின் பேசவே விட மாட்டா. கடைசியா நம்ம ஹீரோயின் அந்த லிப்ட்டுக்குள்ள போய் நிக்க நம்ம ஹீரோ அப்படியே எட்டி பாக்குறான் உள்ள அந்த ஷூ இருக்கா இல்லையான்னு. நீ வரலையா அப்படின்னு கேட்க ஹீரோ இல்ல நான் லிப்ட்டுக்குள்ள எல்லாம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்ல எக்கேடோ கெட்டு தொலை அப்படின்னு நம்ம ஹீரோயின் பேஸ்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு பட்டன் அமுக்குறா. கடைசி நேரத்துல நம்ம ஹீரோவும் லிப்ட்ல ஏறிக்கிறான். இப்ப இந்த லிப்டும் கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்க ஆரம்பிக்குது. கடைசியா 2nd ஃப்ளோர்ல போய் நின்றுது. நம்ம ஹீரோயின் அப்படியே வெளியே வந்து என்ன இங்கே நின்றுச்சு அப்படின்னு மறுபடியும் உள்ள போய் பேஸ்மெண்ட்டுக்கு போறதுக்கான பட்டனை மறுபடியும் அழுத்துறா. அந்த லிப்டோட கதவு மூடுது, மறுபடியும் ஓபன் ஆயிருது. மறுபடியும் இவ அந்த பட்டன் அமுக்க அந்த லிப்ட் 2nd ஃப்ளோரை தாண்டி போகவே மாட்டேது. சரி படி வழியா இறங்கிடலாம்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே படி வழியா இறங்கி போனா கீழே போய் நம்ம ஹீரோயின் மேல வந்து மறுபடியும் அதே இடத்துக்கு வந்துடுறா. இப்ப நம்ம ஹீரோ அந்த இடத்துல நிக்க இவ ஷாக் ஆகி மறுபடியும் மேல ஓட ஆரம்பிக்கிறா. மேல் வழியா போய் மறுபடியும் கீழ் வழியா அதே இடத்துக்கு வந்து நிக்கிறா. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட இங்க பேய் இருக்கு அப்படின்னு இந்தந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் சொல்றான். இந்த ரெண்டு வழியை தவிர வேற ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, நான் இந்த ஆபீஸ்க்கு வந்து ஒரு வாரம் தான் ஆச்சு எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்றா. இந்த பில்டிங்ல வேற யாராவது வாட்ச்மேன் இருக்காங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, 6th ஃப்ளோர்ல ஒரு வாட்ச்மேன் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல ரெண்டு பேரும் இப்போ லிப்ட்ல ஏறி 6th ஃப்ளோர் கிளம்புறாங்க. இந்த லிப்ட் 6th ஃப்ளோரையும் தாண்டி மேல போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல அப்படியே ஸ்டக் ஆகி நின்றுது.
அடுத்ததா என்ன பண்ணலாம் அப்படினு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் நாங்க ஹாஸ்டல்ல ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படினு சொல்லி கீழ எதையோ வரைய ஆரம்பிக்கிறா சார்லி சார்லி ஆர் யூ தேர் அப்படினு நம்ம கூப்பிடும்போது இந்த பென்சில் எஸ்ல வந்து நின்னுச்சுனா பேய் இருக்குன்னு அர்த்தம் அதுவே நோல போய் நின்னுச்சுனா பேய் இல்லன்னு அர்த்தம் இந்த மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு சார்லி சார்லி ஆர் யூ தேர் அப்படிங்கறத சொல்ல ஆரம்பிக்கிறா இவ வாய்ஸ் அப்படியே அந்த மொத்த பில்டிங்லயும் எதிரொலிக்க ஆரம்பிக்குது சடனா அந்த லிப்ட் வேகமா கீழ வந்து 6 நம்பர் ஃப்ளோர்ல நின்றுது இப்ப அப்படியே ரெண்டு பேரும் கீழ இருக்க டிராயிங்க பாக்க அந்த பென்சில் எஸ்ல போய் நின்றுருக்கு இப்ப அப்படியே செக்யூரிட்டி ரூமுக்கு போய் செக்யூரிட்டியை தேடிட்டு இருக்க தூரத்துல ஏகப்பட்ட சத்தம் கேக்குது ரெண்டு பேரும் அந்த இடத்துலயே கீழ உட்கார்ந்துறாங்க அந்த இடத்துல இருக்க சேர் பொருட்கள் எல்லாமே அங்கங்க உருண்டுட்டு இருக்கு நீங்க ஊதலனா என்னடா நானே ஊதிறேன்னு சொல்லி அந்த பேயே வந்து ஊதிருது இப்ப ஹீரோ மறுபடியும் அந்த லைட்டர லைட் பண்ண ஹீரோயினா அந்த இடத்துல இருந்து காணோம் இப்ப ஹீரோயினோட பேரை சொல்லிட்டே நம்ம ஹீரோ ஹீரோயினா தேடிட்டு இருக்க ஹீரோயின் பின்னாடி தலகிலா தொங்கிட்டு இருக்கா இப்ப ஹீரோ அந்த பேய் கிட்ட அவள விட்டு என்ன எடுத்துக்கோ அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்கான் இப்ப சடனா நம்ம ஹீரோ பக்கத்துல ஒரு கத்தி வந்து விழுகுது இப்ப ஹீரோ அந்த கத்தியை கையில எடுத்துட்டு அவள நீ விட்டுட்டனா நான் சூசைட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அந்த பேயும் நம்ம ஹீரோயினா கீழே விட்டுருது ஹீரோ அந்த கத்தியை அங்கேயே போட்டுட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அங்கிருந்து ஓடிடுறான் இப்ப மறுபடியும் ரெண்டு பேரும் லிப்டுக்குள்ள வராங்க
இந்த டைம் நம்ம ஹீரோ நீ எந்த பட்டனையும் அழுத்தாத, எப்படியும் அது எங்க கொண்டு போய் விடணுமோ அங்கதான் கொண்டு போக போகுது, சோ அதுவே டிசைட் பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல, கொஞ்ச நேரத்துல லிப்ட் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகுது. போற வழியில பாதிலே ஸ்டக் ஆகி நின்றுது. இப்ப ஹீரோ கையில மறுபடியும் அந்த கத்தி வந்துற. ஹீரோயின் அந்த கத்திய கீழே போடு அப்படின்னு சொல்றா. ஹீரோவும் அந்த கத்திய கீழே போட, அடுத்த செகண்டே அந்த கத்தி இவன் கைக்கு மறுபடியும் வந்துருது. இந்த மாதிரி ஹீரோ அந்த கத்திய கீழே போட எவ்வளவோ ட்ரை பண்றான், பட் அவனால முடியல. இப்ப சடனா ஹீரோ ஹீரோயினை குத்த போக, ஹீரோயின் அங்கிருந்து விலகிடுறா. ஹீரோட ஒரு கைய அந்த பேய் கண்ட்ரோல் பண்ணுது, அது நம்ம ஹீரோயினையும் குத்த வைக்குது, இவனையும் சூசைட் பண்ண வைக்குது, அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ இன்னொரு கைய வச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்க. அந்த லிப்ட் மறுபடியும் நகர ஆரம்பிச்சு செவன்த் ஃபுளோர்ல போய் நிக்க. ரெண்டு பேரும் அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் அந்த இடத்துல ரெண்டு பேரும் ரிலாக்ஸ் பண்றாங்க. இப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. நேரா அந்த லிப்டுக்குள்ள போய் நாலா நம்பர் அமுத்திட்டு வெளியே வந்து நின்னுக்கிறான். அந்த லிப்டும் கரெக்டா போர்த் ஃபுளோர்ல போய் நிக்குது. இப்ப மறுபடியும் லிப்ட வர வச்சு கிரவுண்ட் ஃபுளோர கிளிக் பண்ணிட்டு நம்ம ஹீரோயினை இந்த லிப்டுக்குள்ள வா, நம்ம இங்கிருந்து தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் இல்ல நான் இந்த லிப்டுக்குள்ள வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவன் அப்படியே வெளியே வந்து நம்ம ஹீரோயினை கன்வின்ஸ் பண்ணி உள்ள கூட்டிட்டு போறதுக்குள்ள லிப்டோட கதவு சாத்திருது. இப்ப ஹீரோ நினைச்ச மாதிரியே அந்த லிப்ட் கரெக்டா கிரவுண்ட் ஃபுளோர்ல போய் நிக்க. நீ மட்டும் என் கூட வந்திருந்தீங்கன்னா நம்ம நேரம் தப்பிச்சிருக்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயினை பிளேம் பண்ணிட்டு இருக்கான். எப்படி உனக்கு கரெக்டா தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க. இதுவரை நம்ம போர்த் ஃபுளோருக்கும் கிரவுண்ட் ஃபுளோருக்கும் மட்டும் தான் போல, சோ அதனால தான் அங்க போய் நிக்கும்னு எதிர்பார்த்தேன், அதே மாதிரி கரெக்டா ஆச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்ப மறுபடியும் அந்த லிப்ட் எங்க போக போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டு பேரும் லிப்டுக்குள்ள போக, மறுபடியும் அது நைன்த் ஃபுளோர்ல கொண்டு போய் விட்டுருது. இப்ப எல்லா ஃபுளோருக்கும் போயிட்டு கடைசியா நம்ம இங்க வந்திருக்கோம்னா மேபி இந்த லிப்ட் இதுக்கப்புறம் ஓபன் ஆகாமலே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அங்கிருந்து ஒரு டஸ்ட்பின் எடுத்து இந்த லிப்டோட கதவுக்கு முட்டு கொடுக்குறான். இப்ப மறுபடியும் எதுக்காக நம்ம நைன்த் ஃபுளோர் வந்திருக்கோம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த நைன்த் ஃபுளோருக்கும் அந்த பேய்களுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க. சரி நானாவது லிப்ட் மூலமா வந்தேன், நீ எப்படி இங்க வந்த அப்படின்னு நம்ம ஹீரோ ஹீரோயினை பார்த்து கேட்க. விபிஎன்ன ரெண்டு ஃபைல டிஸ்போஸ் பண்ண சொன்னாரு, அதுல ஒன்னு ஷ்ரெட்டர்ல போட்டு அழிச்சிட்டேன், இன்னொன்னு டாக்குமெண்ட் ரூம்ல போய் எடுக்கலாம்னு போகும்போது யாரோ என்ன அங்கேயே வச்சு லாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்ல, அந்த ஃபைலுக்கும் இப்ப நடந்துட்டு இருக்கிறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அந்த டாக்குமெண்ட் ரூம்ல போய் அந்த ஃபைல் எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோக்கு முன்னாடி இதே கம்பெனில டீம் லீடரா இருந்திருப்பார்ல, அவரோட ஃபைல் தான் அது. இந்த லிப்ட்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட்ல அவர் மாட்டி மூணு நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் இறந்து போனதா ஒரு எஃப்ஐஆர் ஸ்டேட்மெண்ட்டும் அந்த ஃபைல் கூட இருக்கு. சோ பேயா சுத்திட்டு இருக்கிறது அவர் தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோ ஹீரோயின ஒரு ரூம் குள்ள கூட்டிட்டு போக, அங்க அந்த பில்டிங்ல இருக்க மொத்த கேமராஸோட சர்வேலன்ஸ் இருக்கு. வெளியே போறதுக்கு வேற ஏதாச்சும் வழி இருக்கான்னு நான் போய் பாக்குறேன், எப்படி போகணும்னு என்ன கைட் பண்ணு, ஏதாச்சும் பிரச்சனைனா என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ காதுல ஒரு ஹெட்போனை மாட்டிட்டு ஹீரோயின் கையில ஒரு வாக்கி டாக்கி கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறாரு. ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்க ஹீரோயின் நம்ம ஹீரோ போற இடத்தெல்லாம் அந்த கேமரா மூலமா பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோ போற வழியில கருப்பு கலர்ல ஏதோ ஒரு உருவம் தெரிய ஹீரோயின் ஹீரோவை அலர்ட் பண்ண ஹீரோ ஒரு ஓரமா நின்னுக்கிறாரு. இப்ப இந்த உருவம் நம்ம ஹீரோவை நோக்கி வந்துட்டு இருக்க. இப்ப ஹீரோ நம்ம ஹீரோயின் கிட்ட நீ அந்த லிப்ட்ல சார்லி சார்லி அப்படின்னு ஒரு கேம் விளையாண்டில, அதை இப்ப பிளே பண்ணு அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினும் அங்கிருந்த ஒரு பேப்பர்ல அதை டிரா பண்ணி சார்லி சார்லி ஆர் யூ தேர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோக்கு பக்கத்துல இருந்த அந்த உருவம் காணாம போயிருது. ஆனா இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ரூம்ல இருப்பா இல்லையா, அந்த ரூமோட டோர் அப்படியே ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. இப்ப அப்படியே நம்ம ஹீரோயின் மெதுவா திரும்ப, இவ பின்னாடி இருக்க டிவில இருக்க எல்லா விஷுவல்ஸும் ஆஃப் ஆகி அது எல்லாத்திலயும் நம்ம ஹீரோயினோட உருவம் தான் இப்ப தெரியுது. அவ போனை கையில எடுத்து ஃபேஸ் ஆப்ப ஓபன் பண்ணி அந்த பேய் எங்க இருக்குங்கறத இவ பாத்துட்டு இருக்கா. மொத்தமா ரெண்டு பேய் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இவளுக்கு காமிக்குது. ஹீரோயின் அப்படியே ஹீரோ பேரை சொல்லிட்டே கத்திட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பேக் கேமரால இருந்து ஃப்ரண்ட் கேமராக்கு கேமராவை மாத்தி இவ முகத்தை அவன் அந்த ஆப்ல பாத்துட்டு இருக்க. நம்ம ஹீரோ டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அந்த பேய் நினைச்சு அங்க மேல டேபிள்ல ஒரு கத்தி இருக்கும், அந்த கத்தியை கையில எடுத்து நம்ம ஹீரோட கழுத்தை அறுத்துறா. ஹீரோ அங்கேயே ரத்த வெள்ளத்துல விழுந்து செத்துறான். நம்ம ஹீரோயின் அவ பாடியை கையில வச்சுட்டு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோக்காக அழுதுட்டு இருக்கா. இப்ப சடனா பின்னாடி இருக்க கதவை திறந்துட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்து தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன் வா போலாம் அப்படின்னு கூப்பிட, இப்ப ஹீரோயின் ஷாக் ஆகி அவ மடியில இருக்க டெட் பாடியை பார்த்தா அந்த இடத்துல அந்த பாடி இல்ல, பேய் தான் நம்ம ஹீரோ மாதிரி அந்த இடத்துக்கு வந்திருக்கும். இப்ப அந்த இடத்துல கொஞ்சம் சென்டிமெண்ட் ஸ்டஃப் எல்லாம் போனதுக்கு அப்புறம் தப்பிக்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன் வா அப்படின்னு நம்ம ஹீரோயினை ஹீரோ மறுபடியும் அந்த லிப்டுக்கு கூட்டிட்டு போறான். ஆனா போற வழியில நம்ம ஹீரோயினுக்கு பேய் பிடிச்சிருது. ஹீரோயின் இப்போ அவ கண்ட்ரோல்லே இல்ல, அப்படியே அலக்கழிச்சிட்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஓட ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹீரோயினை எப்படியாவது சமாதானப்படுத்தணும், எப்படியாவது அந்த லிப்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ண, அதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. வேற வழி இல்லாம நம்ம ஹீரோ ஹீரோயினை ஒரு இடத்துல கட்டி வச்சிடறான். இப்ப ஹீரோயினுக்கு உள்ள இருக்கிற ஆவி நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்குது. அந்த நியூஸ்ல நீங்க பார்த்த மாதிரியே கரெக்டா மூணு மணிக்கு செத்துருவீங்க, மூணாகறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு, அதுக்குள்ள கடைசி ஆசைன்னு ஏதாவது இருந்தா அதை முடிச்சுக்கோ அப்படின்னு சொல்ல, இப்ப அப்படியே கொஞ்சமா பிளாஷ்பேக் போறாங்க. ஹீரோயின ஒரு ரூம்ல விட்டுட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா ஒரு பக்கம் வெளியே போயிருப்பாருல, அந்த டைம்ல கூட நம்ம ஹீரோயின் இருக்கிற ரூம்ல பேய் வந்திருக்கும்ல, அந்த டைம் நம்ம ஹீரோ என்ன பண்ணிருப்பாருனா மூணு பெரிய பேக் எடுத்து அந்த லிப்டுக்குள்ள போட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் லிப்டுக்கு மேல ஏறி போய் லிப்ட தாங்கிட்டு இருக்க நாலு கயிறுல மூணு கயிறை மொத்தமா அறுத்திருப்பாரு, நாலாவது கயிறையும் பாதி அறுத்து விட்டுட்டு வந்திருப்பாரு. இப்ப இந்த பக்கம் அந்த பேய் நம்ம ஹீரோ கிட்ட வேணும்னா இன்னொரு ஆப்ஷன் உனக்கு தரேன், நீ சூசைடு பண்ணி செத்துரு, இவள நான் விட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஒரு ஆப்ஷன் தர. ஹீரோ கீழே இருக்க கத்தி எடுத்துட்டு இவரு கழுத்து பக்கத்துல வச்சுட்டு அடுத்ததான் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு. இப்பதான் நம்ம ஹீரோக்கு மைண்ட்ல ஒண்ணு கிளிக் ஆகுது. அந்த கேண்டீன்ல லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ டிவில அந்த சாமியாரோட பேட்டியை பாத்துட்டு இருந்திருப்பாருல, அதுல அவரு ஒரு மனிதனோட உடம்ப பேய் இயக்கணும்னா அந்த மனிதனோட உடம்பு சுய நினைவுல இருக்கணும், சுய
சுய நினைவு இல்லாத ஒரு உடம்ப ஆவிகளால இயக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்ப ஹீரோ அந்த கத்தியை கீழே போட்டுட்டு பாக்கெட்ல இருந்து சிகரெட் பாக்கெட்டை வெளியெடுக்கிறாரு. அதுல அவரு கஞ்சா ரோல் பண்ணி வச்சிருந்திருப்பாரு. அதை அப்படியே லைட் பண்ணி அதோட புகைய நம்ம ஹீரோயின் மேல ஊத, ஹீரோயினும் அந்த கஞ்சா புகனால கொஞ்சம் கொஞ்சமா சுய நினைவை இழக்க அந்த பேயோட கண்ட்ரோல்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வந்துட்டு இருக்கா. இப்ப நம்ம ஹீரோ ஒரு கட்டை எடுத்து ஹீரோயின் அடிச்சு அவளை மயங்க வச்சு அப்படியே தூக்கிட்டு லிப்டுக்கு வராரு. வரும்போது கையில இருந்த சிகரெட்டை அந்த டாக்குமெண்ட் ரூம்ல போட்டுருப்பாரு. அந்த டாக்குமெண்ட் ரூம்ல இருக்க பேப்பர் எல்லாம் பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப மணி சீக்கிரமா மூணாக போகுது. நம்ம ஹீரோ லிப்ட்ல அப்படியே குதிச்சிட்டு இருக்க ஹீரோயின் மயக்கத்துல இருந்து முழிச்சு என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேக்குறா. நம்ம இங்க இருந்து போகணும்னா இதுதான் ஒரே வழி, ஜன்னல் வழியா வெளியே குதிச்சா கண்டிப்பா நம்ம செத்துருவோம். ஆனா அதுலயே லிப்ட்ல இருந்து கீழே விழுந்தா கண்டிப்பா 50% நம்ம பொழைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லங்கறனால அவளும் எந்திரிச்சு குதிக்க ஆரம்பிக்கிறா. கரெக்டா 3 மணிக்கு அந்த லிப்ட் கயிறு அறுந்து ரெண்டு பேரும் கீழே விழுந்துறாங்க. அந்த லிப்டுக்குள்ள 3 பேக் இருக்கும்ல, அதுல சாஃப்டான பொருட்களை நம்ம ஹீரோ நிரப்பி அந்த இடத்துல வச்சிருந்திருப்பாரு. இந்த ஆக்சிடென்ட்ல நம்ம ஹீரோயின் தப்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோவோட இதய துடிப்பு நின்றுது. இப்ப ஹீரோவோட ஆன்மா மறுபடியும் லிப்டுக்குள்ள போய் அந்த சம்பவம் நடந்த காலகட்டத்துக்கு போகுது. அந்த டைம்ல அங்கிருந்த இந்த கம்பெனியோட டீம் லீடரும் HR-உம் லவ் பண்ணி மேரேஜுக்கும் ரெடி பண்ணிருப்பாங்க. இந்த விஷயம் VP-க்கு சுத்தமா பிடிக்கல. இந்த டீம் லீடர் பத்தி சொல்லணும் அப்படின்னா நைட்டும் பகலா கம்பெனிக்காக ஒர்க் பண்ணி அவங்க அப்பாவோட ஆபரேஷனுக்கு கூட போகாம 3 மாசத்துல முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட 2 மாசத்துல முடிச்சு கொடுத்திருப்பாரு. இந்த மாதிரி சின்சியரான ஒரு ஆளை பிடிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவரை இந்த VP வேலையை விட்டு தூக்கிருப்பாரு. இதுல ரெண்டு பேருக்கும் இடையில கொஞ்சம் வாக்குவாதம் போயிட்டு இருக்க இதுக்கப்புறம் இவரு வேற எந்த கம்பெனிலயுமே வேலை வாங்காத மாதிரி பிளாக் மார்க்கோட வெளியனுப்பிடுறாரு. இதை தாங்க முடியாத அவரு அந்த லிப்டுக்குள்ள கழுத்தறுத்து சூசைடு பண்ணிக்க இதான் அந்த செக்யூரிட்டி பாத்துட்டு இந்த மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு VP-க்கு கால் பண்ணி சொல்றாரு. அவரும் இது பார்க்க சூசைடு மாதிரி இருக்க கூடாது, ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி இதை ஃப்ரேம் பண்ணுங்க, அதுவும் 3 நாள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறந்த மாதிரி கணக்கு காமிக்கணும் அப்படின்னு சொல்ல. இந்த படத்துல 2 செக்யூரிட்டிஸ் இறந்துருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி கேஸ் எழுதுறதுக்கு VP-க்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு அந்த HR FIR ரிப்போர்ட்ட பார்த்துட்டு VP கிட்ட போய் சண்டை போடுறாங்க. சூசைட் அட்டெம்ப்ட ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு இவ கேக்க VP-யும் நடந்த எல்லாத்தையும் சொல்லிட்டு அதே மாதிரி அவன் செத்து 2 நாள் ஆச்சு திரும்பி வருவான்லாம் எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்ல. அதை தாங்க முடியாம இந்த பொண்ணு தூக்கு மாட்டி செத்துறா. இதையும் ஆக்சிடென்ட் மாதிரி ஃப்ரேம் பண்றதுக்கு அந்த 2 செக்யூரிட்டிஸும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. சோ இதனால தான் இவங்க ரெண்டு பேரும் ஆவியா வந்து இவங்க இறந்த மாதிரியே ஒருத்தனை கழுத்தறுத்தும் ஒருத்தனை தூக்குல தொங்க விட்டும் கொண்டிருக்கும். எப்பவுமே VP அவங்க கிட்ட எல்லாத்துக்குமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு, நீங்க இருந்தாலும் இல்லனாலும் இந்த வேலை நடந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சோ அதனால தான் அவங்க ரெண்டு பேருக்கும் ரீப்ளேஸ்மெண்டா வந்த நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் எப்படியாவது சூசைட் பண்ணி சாக வைக்கணும் அப்படின்னு அந்த பேய் ட்ரை பண்ணிருக்கோம். இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ ஆவியா நின்னு பாத்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல நம்ம ஹீரோக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து மறுபடியும் அவரோட இதயத்தை துடிக்க வைக்க நம்ம ஹீரோ பொழைச்சாரு. இப்ப ஹாஸ்பிட்டல்ல அந்த கம்பெனிக்கு புதுசா அப்பாயிண்ட் ஆயிருக்க VP நம்ம ஹீரோ கிட்ட வந்து நேத்து நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல மொத்தம் 3 பேர் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்ல, 2 செக்யூரிட்டிஸ் தானே இறந்திருந்தாங்க, இறந்திருக்க அந்த 3வது ஆளு யாருன்னு கேட்க அப்படியே கொஞ்சம் பிளாஷ்பேக் போனா VP-ய பார்க்கிங்ல வச்சு அந்த பேய்க கொன்றுக்கும். இந்த பக்கம் புதுசா வந்திருக்க VP நேத்து நடந்தது ஒரு ஃபயர் ஆக்சிடென்டா மட்டும் தான் இருக்கணும், வேற எதையுமே நீங்க போலீஸ் கிட்ட சொல்லக்கூடாது, எல்லாத்துக்குமே ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை பிளாக்மெயில் பண்ண ஹீரோ செமையா டென்ஷன் ஆயிடுறாரு. ஏயா இந்த வேலைலன்னா எனக்கு வேற வேலையே இல்லையா, கொஞ்சமா இன்வெஸ்ட்மெண்ட் போட்டா போதும், நானே ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி பிசினஸ் பண்ணுவேன், அதுவும் முடியலையா ஒரு பொட்டி கடை போட்டு கூட பொழைச்சுக்குவேன், ஒழுங்காங்க இருந்து கிளம்படான்னு சொல்லி கண்டபடி திட்டி அனுப்பிடுறாரு. இப்ப அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்து நம்ம ஹீரோவை விசாரிக்க ஹீரோ அந்த டாக்குமெண்ட் ரூம்ல பழைய TL & HR-ஓட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருப்பாரு. அதை அந்த போலீஸ் கிட்ட கொடுத்து அந்த கேஸ பத்தி பேசிட்டு இருக்காரு. இப்ப அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர்ல IT ஃபீல்ட்ல இருக்கவங்க ரொம்பவே ஜாலியா இருக்காங்க, நிறைய சம்பாதிக்கிறாங்க, அவங்களுக்கு பிரச்சனையே இல்ல அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அவங்களும் பல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. IT ஃபீல்ட்ல இருந்து வருஷத்துக்கு இத்தனை பேர் சூசைடு பண்ணி இறக்குறாங்க அப்படின்னு ஒரு சில புள்ளி விவரங்கள் எல்லாம் சொல்லி இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல படத்துல உங்களை வந்து மீட் பண்றேன். Until then, signing off from உங்கள் ஹாலிவுட் தமிழா.